கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அவரை ஆராதிக்கும்படிக்காக அமர்ந்திருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை ஆராதிப்போம். கூடுமானவர்கள் எல்லாரும் ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தராமே நம்முடைய ஆராதனையில் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காக, அவருடைய பிரசன்ன மத்தியில் இருக்கும்படிக்காக நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவை கிருபை பாராட்டுகிற தேவனே, கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தவரே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. எங்களை கைவிடாத தேவனா எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. அதனால் நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரப்பா ஸ்தோத்திரிக்கிற அந்த கொள்ளை நோய் ஆண்டவரே பெருமழையாய் ஆண்டவரே வெள்ளமாய் புரண்டோடி வந்த பொழுதும் ஆண்டவரப்பா ஹல்லேலூயா நீர் எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. அப்பா இவ்வளவு நாளும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தாவே நல்லவர்கள் அல்ல ஆண்டவரே, ஆனாலும் நீர் உம்முடைய கிருபையை கர்த்தாவே எங்கள் மேல் வைத்ததற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷபாரிக்கரதனா. ஹல்லேலூயா. அற்புதமான தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கி தேவன். ஹல்லேலூயா. அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. அவரை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ரிபா ஷபரபஹ திஹரக்கரதனா. அவர் பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறாரே. அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. நமக்கு நன்மை செய்கிற தேவன். நமக்கு பாதுகாப்பு தருகிறவர் அவரே. ஹல்லேலூயா. அவரை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரக்கபரபஷபரியா ரக்கரதன. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறமப்பா. ருபஷபரியா ரக்கரதனா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறமப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவர் அப்பா உம்முடைய பாதத்தில் ஆண்டவர ஹல்லேலூயா கூடும்படிக்கு நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா ஊரடங்குல தளர்வுகளை கொடுத்த ஆண்டவரே அப்பா ஆராதனைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாலயங்கள் திறக்கும்படிக்காக ஆண்டவரே ஆராதனை செய்யும்படிக்காக ஒரு விடுதலை தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே ஆராதனைகள் கர்த்தாவே அப்பா சபையில கூடி கர்த்தாவை ஆராதிக்கும்படிக்கு நீர் கிருபை தரும்படிக்காக உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த நேரத்தை கர்த்தாவே உடைய அன்பிப்பா ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துல உண்மை ஆராதிக்கிற அந்த நேரத்தில் அப்பா அவங்களுடைய பிரசனம் எங்களை ஆண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே. நன்மை செய்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கிறோம். துதிக்கிறோம் அப்பா. ரபா ஷபாரியா ரக்கராதானா. கிருபைக்குள் ஆய் தாழ்த்தீரோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த கர்த்தாவே வேலையில் அப்பா உடைய பிரசனா தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே என்கிற பாடலை நாம் எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே Thank you.
கர்த்தரை நாம் தொடர்ந்து ஆராதிக்கும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தாவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலேலூயா. அவர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார் அல்லவா. ஹாலேலூயா. நம்மை கைவிடாமல் இருந்தார். நமக்கு வந்த எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் அவர் நம்மை தாங்குகிறவராயிருந்தார். ஹாலேலூயா. அவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றினது அல்லவா. ஹாலேலூயா. அவர் நம்மை தாங்கினார். ஹாலேலூயா. அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை குணமாக்கினார். ஹாலேலூயா. ஆண்டவரை நாம்
ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை குணமாக்கின தேவனே, ஹல்லேலூயா, எங்களை பாதுகாத்தவரே, நீ நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர போக்கிலும் வரத்திலும் எங்களோடு கூட இருந்து எங்களை கர்த்தாவை வழி நடத்தினவரே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா. நாங்கள் தனியாய் இருந்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு உறுதுணையாய் நிறுந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு நல்ல தேவன் வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு ஆசை தருகிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா, எல்லா பிசாசின் வல்லமைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிறவர் நீரே ஆண்டவரே அப்பா. நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாருக்கும் அத்தனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா ஆண்டவரே நாம் துதிப்போம். ஹல்லேலூயா, நன்றியால் உள்ளம் நிறைந்து ஹல்லேலூயா பொங்கி நாம் கர்த்தரை துதிப்போம் என்று சொல்லி பாடுகிறது போல. ஹல்லேலூயா, கடந்த நாட்களிலே கண்மணி போல நம்மை பாதுகாத்த தேவன் அல்லவா, அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஆண்டவரே, உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ரிஹா ரபா ஷபாரி ஹரக்கரதனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உண்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தேவனே, அருமையானவர, நல்லவர, வல்லவர, நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரபா ஷபா ரபா கரதானா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ரபா ஷபாரி கரதானா. ஹல்லேலூயா, கடந்த வருகிற நாட்களில் எல்லாம் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க வேண்டுமே. ஹல்லேலூயா, அவரே நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்த வேண்டுமே. நம்முடைய உள்ளத்தை அவர் சந்தோஷப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்மை தாங்க வேண்டும், தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா ஆண்டவர், தாமே நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டுமே. அவரே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறபடி நாளே நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரூபா ரக்கர பஷபாரி அரக்கர தானா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரூபா ஷபாரி அரக்கர தானா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய தேவன் ஒரு நாள் நம்மை அழைத்து செல்லும்படிக்கு ஆயவர் வருவார். ஹல்லேலூயா, நம்முடைய வாஞ்சைகள் எல்லாம் தீர்த்தும்படிக்கு, தீர்க்கும்படிக்கு அவர் வந்து நம்மை அழைத்து செல்கிற தேவன். ஹல்லேலூயா, வானத்தில் அவரோடு கூட இருக்கும்படிக்கு அவர் நம்மை சேர்த்து கொள்கிற தேவன். ஹல்லேலூயா, இந்த தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்தில் நாம் விசுவாசத்தோடு கூட அவர் நம்மை கிருபையாய் சேர்த்து கொள்வார். அதை வாஞ்சையாய் எதிர்பார்க்கிறவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அப்பா, இந்த உலகம் ஆண்டவரே
மகா நெருக்கமுள்ளதா இருக்கிறதாண்டவரே, நீர் சீக்கிரமாய் வாருமப்பா. ஹாலெல்லூயா, நாங்கள் உம்மோடு கூட பறந்து செல்வதற்கு ஆண்டவரே அப்பா. ஹாலெல்லூயா, நீர் சீக்கிரமாய் வாரும் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம், உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த கவியை நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹாலெல்லூயா, ஸ்தோத்திரம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா, வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா, வாரும் என்றே நாம் அழைத்திடுவோ. வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள், விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமேயார்போதமே. அவர் நடத்துதலே ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாமல்லேலுயா துதி சாற்றிடுவோ, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாமல்லேலுயா துதி சாற்றிடுவோ. ஹல்லேலுயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ருபார கரா பாஷாபாரி கராதானா. ஹல்லேலுயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, தொடர்ந்து கர்த்தனாமே நம்முடைய வாழ்நாட்களில இந்த பூமியிலே கூட கர்த்த நம்முடைய நமக்கு நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தார். இரண்டாவது அலை என்று சொல்லி சொல்லுகிறதுல கர்த்த நம்மை கிருபையாய் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா, இன்னும் மூன்றாவது அலை வரும் என்று சொல்லி ஹல்லேலூயா சொல்லப்பட்டாலும் கர்த்த நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தனாமே நம்மை பாதுகாக்கும்படிக்காக ஆண்டவுடைய ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, அப்ப அந்த மூன்றாவது அலை வராமல் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள், எங்கள் எல்லாரையும் நீர் கண்மணி போல கடந்த நாட்களிலே பாதுகாத்தவர், இந்த நாட்களிலும் மீண்டுமாய் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் தேவனை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்துல வாஞ்சியோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து எங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபையை தாங்க ஆண்டவரே, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஆண்டவரே, வானத்தை பூமியை உண்டாக்கினவரே, ஹல்லேலூயா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. கடந்த நாட்களில கண்மணி போல பாதுகாத்தது உண்மை ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா, நாங்கள் இழந்து போனதற்கும் ஆண்டவரே அப்பா ஏற்ற நன்மைகளை நீர் கொடுத்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, இன்னும் வரும் நாட்களிலும் நீரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா சகாயராக, பாதுகாப்பு தருகிறவராக, உங்களுடைய சட்டைகளுக்குள்ளாக எங்களை மூடி மறைக்கிறவராக இருப்பீராக ஆண்டவரே. ரபா ஷபாரி கராதானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காரியத்துல உதவி செய்யுங்க, நன்மை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. உம்மை போல் ஆண்டவரை பாதுகாக்க யாரால் கூடும் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா, ஆபத்து நேரத்தில் ஆண்டவரே அப்பா நீரங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ரீபா ஷபாரி கராதானா. கொள்ளை நோய் நாட்களிலே ஆண்டவரே அப்பா எங்களையும் எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும், எங்கள் உற்றார் உறவினர் ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே நீர் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரபா நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, இன்னும் கூட நம்முடைய நாட்டுக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, நம்முடைய நாட்டுல ஹல்லேலூயா அந்த கொள்ளை நோய் நாளை பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளம் பேர் உண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம். தங்களுடைய குடும்பத்தில் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து போனவர்கள் உண்டு. ஹல்லேலூயா, வேலை வாய்ப்புகளை இழந்து போனவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, கர்த்தாமே எல்லாரையும் கர்த்தாமே ஸ்தோத்திரிக்கிற அந்த நாளிலே அவர்கள் இழந்து போனதற்கு சமமான நன்மைகளை அதற்கும் அதிகமாய் இரட்டிப்பாய் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்காக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை ஆற்றி தேற்றி ஆண்டவரே அவளை பலப்படுத்துங்க. நீர்தானே ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா, சகாயம் பண்ணுகிறவர் நீர்தானே. ஆறுதலின் தேவன் ஆண்டவரே அப்பா. நீர் கர்த்தாவுடைய கோபத்தினாலே ஆண்டவரே அப்பா அடித்தது உண்மையாயிருந்தாலும் அப்பா, ஹல்லேலூயா, எங்களை அரவணைக்கிறவரும் நீரே ஆண்டவரே. எங்களை மன்னிக்கிறவரும் நீரே அப்பா. எங்கள் நாட்டுக்கு இரக்கம் செய்து எங்கள் நாட்டில் ஆண்டவரே அப்பா இந்த கர்த்தாவே அப்பா நாட்களில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆறுதல்
பயன்படுத்தி தேற்றி அவருடைய தேவைகளை சந்தித்து நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஆண்டவரே, நீர் தான் நன்மை செய்ய வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் வேறு யாரிடத்திலும் போக முடியாது ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, வேறு யார் உண்டு ஆண்டவரே? நீர் தானே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். நீர் எங்களை உண்டாக்கின தேவன். எங்களை கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா அரவணைக்கிறவர், எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறவர் நீர் தானே ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, உம்முடைய பாதத்திலே நாங்கள் விழுகிறோம் என்று சொல்லி தாவீது சொன்னது போல் ஆண்டவரே, மனுஷனுடைய கர்த்தாவே கையிலே விழாதிருப்பேனாக என்று சொல்லி சொன்னது போல் ஆண்டவரே, அப்பா உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே விழுந்து ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, நாங்கள் கர்த்தாவே எங்கள் நாட்டில் கண்ட துன்பங்களுக்கு ஆண்டவரே, கண்ட அழிவுகளுக்கு பதிலாக ஆண்டவரே அப்பா நன்மைகளை தந்து ஆண்டவரே அப்பா ஏழை எளிய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே போஷித்தள்ளி அவர்கள் தேவைகளை சந்தித்து நன்மை செய்யுங்க. இழந்து போனதற்கு கர்த்தாவே அப்பா சமமாகவும் இரட்டிப்பாகவும் நன்மை செய்யுங்க அப்பா. ஹல்லேலூயா, எல்லாரையும் ஆறுதல் படுத்துங்க, தேற்றுங்க, நன்மை செய்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ரிபா ஷபாரி கராதானா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாமே, நம்ம ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து நம்முடைய நாட்டுக்கும் கர்த்த நன்மை செய்து ஹல்லேலூயா. எவ்வளவோ பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்முடைய தேசத்தை, தேசத்தில் மக்களை, நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தி உயர்த்துவதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாரா வர்ஷபாரி கராதானா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளில் அப்பா ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் ஆண்டவர் அமர்ந்திருந்து பாடல் பாடி உம்மை துதித்து ஆண்டவர் அவரிடத்தில் ஜெபிக்கும்படிக்கு நீர் தந்த தர்மியான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா. நீர் கர்த்தாவே நல்லவர் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கைவிடாத தேவனாய் இருக்கிறவர் ஆண்டவர் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்ததெல்லாம் நன்மையாகவே இருக்கிறது ஆண்டவர் ஹல்லேலூயா. நீர் ஒரு நாள் தீமை செய்கிறவர் அல்ல ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா. ஆனாலும் உம்முடைய இரக்கங்களுக்காக கெஞ்சுகிறோம் ஆண்டவர அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கர்த்தாவை இறங்கி ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா. பாடுகளுக்கு மத்தியிலே காணப்படுகிற மக்கள் எல்லாருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும். எங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாரையும் பலப்படுத்த வேண்டும், தேவைகளை சந்திக்க வேண்டும், ஆறுதல் படுத்த வேண்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. யாராத நேரத்தில் மீதியான பகுதியை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடுவீராக. உடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நம்முடைய மாநிலத்தில் தளர்வுகள் கொடுக்கப்பட்டு ஆராதனைக்கு நாம் ஆலயத்தில் போய் ஆராதிக்கத்தக்கதாக ஒரு விடுதலை நமக்கு இருக்கிறது ஹல்லேலூயா. எனவே இந்த நாட்களிலே கூடுமானவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதியுங்கள் ஹல்லேலூயா. நாம் வழக்கம் போல் வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து வேதபாட கூட்டம் உண்டு. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு தேவ ஆராதனையும் நடக்கும் ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த கூட்டங்களிலே வந்து பங்கு பெறுவதற்கு பிரயாசப்படுங்க. வேதபாட கூட்டம் ஆன்லைன்லேயும் வரும். சபைக்கு வர முடியாதவங்க ஆன்லைனில் பார்க்கலாம். பக்கத்தில் இருந்து கொண்டு நம்ம ஆன்லைனில் பார்க்கலாம் என்று சொல்லி நினைக்காதுங்க. நீங்கள் சபைக்கு வாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் மற்ற எல்லா காரியங்களும் ஒதுக்கி வைத்து விட்டு வேதத்தை தியானிப்பது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் ஹல்லேலூயா. நான் உபவாச ஜெபத்தில் நாம் எல்லாரும் வந்து பங்கு பெறுங்க ஹல்லேலூயா. மாதத்தில் ஒரு நாளாகிலும் சனிக்கிழமை உபவாச ஜெபத்தில் உபவாசத்தோடு கூடுமானவர்கள் வந்து பங்கு பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஹல்லேலூயா. நான் இன்னும் கூட நம் சகோதரர்கள் சகோதரிகள், வாலிப சகோதரர் வாலிப சகோதரிகள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் இந்த ஊரடங்கு நாட்களிலே கூடி ஜெபிப்பதற்கு, ஆன்லைனில் ஜெபிப்பதற்கு அவர்கள்
வாஞ்சையோடு காணப்பட்டார்கள். அந்த வாஞ்சை குறையாதபடிக்கு நாம் தொடர்ந்து ஜபத்தில் எல்லாரும் ஜபம் பண்ணுவோமாக. கூடுமான வரைக்கும் எல்லா நாளிலும் ஜெபிப்பதற்கு நாம் ஆயத்தப்படுத்தி கொண்ட நேரங்களிலெல்லாம் ஜெபியுங்கள். கர்த்தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் மிகவும் முக்கியம். நம்முடைய நாட்டுக்காக, நம்முடைய நாட்டின் மனம் திரும்புதலுக்காக, நம்முடைய நாட்டின் சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசேஷமாக நாம் விசுவாச குடும்பத்தாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இருக்கிற பகுதிகளிலும் கூட தேவ வசனம் ஹல்லேலூயா எல்லாருக்கும் கிடைக்க வேண்டுமே. நம்முடைய தெருவில் இருக்கிறவங்க, நம்முடைய ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தைகளை உணரும்படிக்கு, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்காகவும் நாம் போராடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேவை உள்ளவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்கும்படிக்காக அவருடைய வேத வசனத்திற்கு நேராய் நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோமாக. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:5 நாம் எல்லாரும் எடுத்துக்கொண்டு மத்தேயு சுவிசேஷம் 5:5 நாம் வாசிக்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அருமையான பிள்ளைகளே, இந்த பூமியிலே தோற்று போகிறவர்களாக அல்ல, பூமியில இருக்கிற எல்லா காரியங்களிலும் ஜெயம் பெறுகிற, பூமியை சுதந்திரித்துக் கொள்கிற, பூமியிலே ஹல்லேலூயா தோல்வி அடைந்தவர்களாக அல்ல, சுதந்திரித்துக் கொள்கிற மக்களாக காணப்படுகிற ஒரு கூட்ட மக்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் சாந்த குணமுள்ளவர்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் காணப்படுகிற பயங்கரமான கொள்ளை நோயின் மத்தியிலே, இந்த பூமியிலே வேதனை உள்ளவர்களாக, இழந்து போனவர்களாக, தோற்று போனவர்களாக இல்லாதபடிக்கு இந்த பூமியிலே ஜெயம் பெறுகிறவர்களாக, இந்த பூமியிலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக காணப்படும்படிக்காக கர்த்தாமே நமக்கு ஒரு குணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குணத்திற்கு பெயர் சாந்த குணம் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பாக்கியவான்கள் என்று சொல்லி அநேகரை குறித்து சொன்னதில் ஒரு காரியம், ஒரு குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறதே, அது சாந்த குணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் குறைந்து போகும் பொழுது, தேவைகள் அதிகமாகும் பொழுது, நம்முடைய பிரச்சனைகள் பெரிதாகி வரும் பொழுது, அதையெல்லாம் ஜெயித்து நிற்பதற்கு நமக்கு தேவையான ஒரு குணம் சாந்த குணம் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த பூமியிலே நாம் ஜெயமுள்ளவர்களாய் வாழ்வதற்கு நமக்கு சாந்த குணம் வேண்டியதாக இருக்கிறது. இந்த சாந்த குணம் உண்மையாகவே அது தேவனுடைய குணம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் சாந்த குணமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல அவர் அந்த 4:2 யோனா தீர்க்கதரிசி தேவனை குறித்து சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:2 நாம் வாசிப்போமா. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தரிசித்துக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். நம்முடைய தேவனுடைய குணங்கள், அநேக குணங்கள் உண்டு. அந்த குணங்களை அவர் இங்கே பட்டியலிடுகிறார். யோனா தீர்க்கதரிசி அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்றும், நீர் இரக்கமும் மன உருக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்றும், நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
அவர் இதை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் நினிவே பட்டணத்தைக்காக மனஸ்தாபப்பட்டு அதற்கு இரக்கம் பண்ணினதினாலே அல்ல, அவர் அதற்கு முன்பாகவே இந்த பட்டணத்திற்கு நினிவே பட்டணத்தில் வந்து அவர் பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பாகவே அவர் அவருடைய ஊரில் இருக்கும் பொழுதே அதை அறிந்திருந்து அதை அங்கேயே நாம் சொல்லவில்லையா? ஆண்டவரே, நீர் இப்படிப்பட்டவர். நீ நினிவே பட்டணத்திற்கு நீர் இரக்கம் செய்வீர் என்று சொல்லி எனக்கு தெரியும். நீர் மனதுருக்கமாக இருப்பீர் என்று சொல்லி தெரியும். நீர் நீடிய சாந்தமாய் பொறுமையா இருப்பீர் என்று சொல்லி எனக்கு தெரியும் என்று சொல்லி இந்த யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை மற்றவர்கள் எல்லாரும் கற்றுக்கொண்டார்கள். தேவன் இப்படிப்பட்டவர்தான் என்று சொல்லி யோனா தீர்க்கதரிசி நாட்களிலே தேவனுடைய மக்கள் எல்லாரும் கற்றுக்கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 6 வசனத்தில் மோசேயினிடத்தில் தேவன் சொல்லும் பொழுது, தன்னை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி அவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுதும் கூட அவர் இதே காரியத்தை சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அப்படியாய் தேவன் நீடிய சாந்தம் உள்ளவர். கொஞ்ச நேரத்துக்கு சாந்தம் இல்ல, அருமையான பிள்ளைகளே. அவருடைய சாந்தம் நீடிய சாந்தம், அது கொஞ்ச நேரத்துக்குரிய சாந்தம் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நீடிய சாந்தம் உள்ளவராய் இருக்கிறபடியினாலே நினிவே பட்டணம் தப்பித்து கொண்டது. ஹல்லேலூயா. நாமும் இன்றைக்கு தப்பித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அவர் நீடிய சாந்தம் உள்ளவராய் இருக்கிறபடியினாலே. ஹல்லேலூயா. அங்கே மத்தேயு 21 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அதே போல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 21 அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிப்போமா? இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்திற்கு அவர் கழுதை குட்டியின் மேலே ஏறி அவர் வந்தார். அவர் ராஜா, ஆனால் அவர் தன்னை தாழ்த்தி அவர் ஒரு குதிரையில் ஏறி வராதபடிக்கு ஒரு கழுதை குட்டியின் மேலே ஏறி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் ஏன் அப்படி வந்தார் என்று சொல்லி பார்ப்போம். அவர் சாந்த குணமுள்ளவராய் வருகிறார். இன்றைக்கு சிலுவையிலே எல்லாரும் அவரை அடிப்பார்கள். அந்த எருசலேமுக்கு போகும் பொழுது அங்கே சிலுவையிலே அவரை அடித்து அவரை கொலை செய்வார்கள். அதை பொறுத்து கொண்டு அவர் சாந்த குணமுள்ளவராய் அங்கே வருகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதை தான் சியோன் குமாரத்திற்கு எருசலேமின் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சாந்த குணமுள்ளவராய் வருகிறார். நாம் அவரை எவ்வளவோ நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் துன்பப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவருக்கு எதிர்த்து நடக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கேளாதபடிக்கு நாம் விரோதித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் இருந்தாலும் அவர் சாந்த குணமுள்ளவராய் நம்முடைய வீட்டிலே அவர் இன்றைக்கும் குடியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சாந்த குணமுள்ளவராய் நம்மேல் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் அவர் கொஞ்ச நேரத்துக்கல்ல, எத்தனையோ வருட 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 காலங்களாய் அவர் சாந்த குணத்தோடு நமக்காக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது தேவனுடைய குணம். சாந்தம் என்பது தேவனுடைய குணம். அருமையான பிள்ளைகளே, இந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயம் பெற்று எழுந்தாரோ, அவர் ஜெயித்து எழுந்தாரோ, ஹல்லேலூயா, சாந்த குணமுள்ளவராய் போனார். அவர் மகா வெற்றியோடு அந்த எருசலேம் பட்டணத்தில் இருந்து அவர் வெற்றியோடு எழுந்து பரலோகத்திற்கு போனார். ஹல்லேலூயா. நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழும்படிக்காக நாம் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டில் இருக்கிற அநேக பிரச்சனைகள், அநேக கஷ்டங்கள், வேதனைகள், இதையெல்லாம் ஜெயிப்பதற்கு ஹல்லேலூயா, இந்த பூமியிலேயே நாம் அதை ஜெயித்து ஹல்லேலூயா, அந்த பூமியிலே நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு சாந்த குணம் மிகவும் அவசியமாயிருக்கிறதை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சாந்த குணம் என்றால் என்ன என்று சொல்லி கேட்பீர்கள். ஆனால் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் சாந்த குணம் என்றால் என்ன என்று சொல்லி ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து அதை கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 29 வசனத்தில் இயேசு கிறிஸ்து சாந்த குணத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 11 அதிகாரம் 29 வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சாந்த குணம்
அதோடு கூட மனத்தாழ்மையும் சேர்ந்து இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சாந்த குணத்தோடு கூட மனத்தாழ்மை, இந்த இரண்டுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் இரண்டும் கிட்டத்தட்ட ஒன்று போல் நமக்கு தோன்றலாம். ஹல்லேலூயா. மனத்தாழ்மை, ஹல்லேலூயா, சாந்தம் என்று சொல்லி இரண்டு வார்த்தைகளை சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அவர் நீடிய பொறுமையோடு சாந்தத்தோடு காத்து கொண்டு இருப்பது மாத்திரமல்ல, தன்னை தாழ்த்தி கழுதை குட்டியாகிய மரியின் மேலே, கழுதை குட்டியின் மேலே அவர் ஏறி போகிறவராயிருக்கிறார். அவர் குதிரையின் மேல் ஏறி போயும் சாந்தமுள்ளவராய் இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அவர் தன்னை தாழ்த்தி எல்லா மனிதர்களைப் போல அவர் அவர்களோடு கூட பாவிகளோடு நடக்கிறவராக, அவர் மனிதர்கள் இருக்கிற இருளின் மத்தியில், இருள் இருக்கிற இடத்திலும் போய் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறவராக, தன்னை தாழ்த்துகிறவராக காணப்பட்டார். அதே போல அவர் சாந்தமுள்ளவராகவும் அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கு சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அந்த வசனத்தை பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது வந்து ஒரு நுகம். சாந்தமா இருக்கணும் அப்படின்னா நம்ம கைகள் கால்கள்லாம் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு, நான் அப்படிலாம் கோவப்பட மாட்டேன், எரிச்சல் அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கைகள் கால்லாம் கட்டணும். நான் என்ன யாராவது திட்டுனா கூட நான் திருப்பி திட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. சாந்தம் வேண்டும், மனத்தாழ்மையா இருக்க வேண்டும். சாந்தத்தோடு பெருமை மட்டும் இல்லை, நான் சாந்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமை இல்லை, சாந்தத்தோடு நமக்கு ஒரு மனத்தாழ்மையும் வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி மனத்தாழ்மையாய் நாம் இருக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யாரிடத்துல போய்? இயேசு இடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வீட்டில் எத்தனை இடத்துல அலைக்கழிப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அலக்களிப்பு, இளைப்பாறுதல் இல்லை, நிம்மதியா தூங்க முடியல, நம்முடைய சிந்தனைகள் நம்மை பாடுபடுத்தி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இட நேரத்தில் நமக்கு இளைப்பாறுதல் வரும்படிக்காக இந்த தேவனுடைய குணமாகிய சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நாம் கற்றுக்கொள்வோமாக. அந்த சாந்தமுள்ள அந்த இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை நாம் 1 பேதுரு 2:22-23 வசனங்களிலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:22-23. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அருமையான பிள்ளைகளே, இதுலதான் அவருடைய சாந்தமும் அவருடைய மனத்தாழ்மையும் அடங்கி இருக்கிறது. அப்பொழுது வாசித்த வசனத்துல சாந்தம்னா என்ன, மனத்தாழ்மைனா என்னங்கிறது அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. 1, சாந்தமா இருக்கிறனால பாவம் செய்கிறது இல்லை, நாம பாவம் செய்யறதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. சாந்தமா இருந்தோம் அப்படின்னா பாவம் இல்லை. ஹல்லேலூயா. பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனையும் இல்லை. சாந்தமா இருக்கிறோம் அப்படின்னா மனசுல வஞ்சனையை வச்சுக்கிட்டு அடக்கிக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. நாம் வஞ்சனை இல்லாதவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக பார்க்கிறோம், அவர் வையப்படும் பொழுது பதில் வையவில்லை, பதிலுக்கு பதில் வாயை திறந்து பேசுறது இல்லை. நீ எப்படி சொன்னியா, நான் என்ன சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி பேசுறதுல சாந்தம் வேண்டும். ஹல்லேலூயா. சாந்தமான இருதயம் வேண்டும், அதை தாங்கத்தக்கதான ஒரு இருதயம் வேண்டும், அதை மன்னிக்கத்தக்கதான ஒரு இருதயம் வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சொல்ல பாடுபடும் பொழுது பயமுறுத்தல. ஹல்லேலூயா. நம்மளாம் யாராவது திட்டா நான் உனக்கு என்ன செய்யறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்போம்ல, அப்படிலாம் பயமுறுத்தல. அவர் தேவனை நோக்கி பார்த்த ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவிடத்தில் தம்மை ஒப்பு கொடுத்தா ஒப்புவித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. அதே போல நாம் செய்வதே சாந்த குணமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் ஏதோ ஒரு வார்த்தை யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா பதிலுக்கு எவ்வளவு பேசுகிற அருமையான பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அப்படி பேசாதபடிக்கு சாந்தத்தை கற்றுக்கொள்வோமாக. நாம் இங்கே தொடர்ந்து அந்த சாந்தத்தினோடு கூட நமக்கு கிடைக்கிற, நாம் சாந்த குணமாக இருப்போமானால் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை அங்கே சங்கீதக்காரன் அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே. அதோடு கூட பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறதோடு கூட நமக்கு சேர்ந்து கிடைக்கிற நன்மைகளை அங்கே சங்கீதம் 37:11 வசனத்தில வாசிக்கிறோம் பாருங்கள். சங்கீதம் 37:11 வாசிப்போமா?
சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். ஆம் பாருங்க, சாந்த குணம் அவ பூமியை சுதந்திரிப்பாங்கிறது ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை. அதோடு கூட மாத்திரமல்ல, அவளுக்கு மிகுந்த சமாதானம், மன மகிழ்ச்சி, இந்த இரண்டும் கிடைக்கும். ஹலலுயா, நம்ம வீட்டில் சமாதானம் இல்லையா, நம்முடைய வீட்டில் மன மகிழ்ச்சி இல்லையா, இருந்த மகிழ்ச்சி எல்லாம் காலியாக போயிடுச்சா, அது இல்லாமல் போனது போல இருக்குதா, இன்றைக்கு நமக்கு தேவையான குணம் சாந்த குணம். ஹலலுயா, நம் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வீடு சமாதானம் அடைவதற்கும், நம்முடைய வீட்டில் மன மகிழ்ச்சி மீண்டும் உண்டாவதற்கும் ஹலலுயா நமக்கு வேண்டிய குணம் சாந்த குணம் என்பதை நாம் கற்றுக்கொள்வோமாக. ஹலலுயா, நாம் சாந்த குணத்திற்கு உதாரணங்களை தேடுவோமானால் நாம் வேதத்தில் ஒரு இரண்டு உதாரணங்களை நாம் முக்கியமாய் சொல்ல, இயேசு ஒரு உதாரணம், ஹலலுயா அதோடு கூட நமக்கு கொடுக்கப்பட்ட உதாரணங்களிலே மிகவும் முக்கியமான உதாரணம் மோசே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மோசே அவர் சாந்த குணம் உள்ளவராயிருந்தார். என்னாகமத்தின் புஸ்தகம் 12:2-3 வசனங்களிலே அங்கே மோசேக்கு எதிராக அவருடைய சொந்த சகோதரன், சொந்த சகோதரி, அவர்கள் இரண்டு பேரும் எழும்பி மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். ஹலலுயா, மோசேக்கு விரோதமாய் சொந்த சகோதரன், சொந்த சகோதரி, அவர்கள்தான் அவனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியவர்கள், அவர்களே காலை வாரிவிடும்படிக்காக அவர்கள் எழும்பி நின்று அவனிடத்தில் வந்து வாதாடுகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் ஹலலுயா அங்கே அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை வாசிக்கிறோம் பாருங்கள். என்னாகுமோ 12:2-3 வசனங்களை நாம் வாசிப்போமா. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். ஆ, மோசே தேவனுக்காக எவ்வளவாய் அவன் தன்னை அர்ப்பணித்து எகிப்தின் பாவ சந்தோஷங்களை எல்லாம் விட்டு தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு வந்தவன். ஹலலுயா, அவனுக்கு விரோதமாக அவனுடைய சகோதரனாகிய ஆரோனும் சகோதரியாக மிரியாமும் எழும்பி பேசினார்கள். அதை கர்த்தர் கேட்டார், மோசே அதை கேட்டார்னு கூட எழுதக்கூட இல்லை. ஹலலுயா, இது பேர் தாங்க சாந்த குணம். ஹலலுயா, அவங்க சொன்னதெல்லாம் மனசுல கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறது அது சாந்த குணம் அல்ல. ஹலலுயா, நான் பொறுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவது சாந்த குணம் அல்ல. இங்கே மோசே ஆனவன் அவன் காதுல கேட்டதா இல்லை, மோசேக்கு விரோதமா பேசினாங்க, கர்த்தர் அதை கேட்டார், மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான் என்று சொல்லி அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதே. ஹலலுயா, அதே போல யோசேப்பு இந்த சாந்த குணத்திற்கு மிகவும் நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறார். ஹலலுயா, நாம் அந்த யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் விற்று போட்டார்கள். அவன் எத்தனை வருட காலமாய் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கூட அவன் தேவன் அவனோடு கூட இருக்கத்தக்கதாக அவன் தேவனை நம்பி வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனை நம்பினான், அவனுடைய செயல்பாடுகளிலே அவன் சாந்த குணமாய் இருந்தபடியினாலே அவன் தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் அவன் நேசித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹலலுயா, சகோதரர்களுக்கு ஆதரவாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஆதரவாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹலலுயா, அப்படியா சாந்த குணத்தை நாம் கற்றுக்கொள்வோமாக. நம்முடைய வாழ்க்கையிலே சாந்த குணத்தை கற்றுக்கொள்வோம். மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பேசுகிற காரியத்தை கணக்கு வைத்து கொண்டிருக்காதீர்கள். ஹலலுயா, அவர் என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு வைக்காதீங்க. கணக்கு வைப்போமானால் நம்மிடத்துல சாந்த குணம் இருக்காது. சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோமாக. கர்த்தாமே நமக்கு நன்மை செய்வாராக. ஸ்தோத்திரம். சாந்தமும் தயவும் சகலன குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகலன குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம்.
ஆமீன். அருமையான பிள்ளைகளே, சாந்தமுள்ள குணம், அப்படிப்பட்ட ஒரு குணம், அதோடு கூட தேவனுடைய சத்தியம், போந்த சத்தியம், பொறுமை, இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சேர்ந்து கொள்ளுமானால், அப்படிப்பட்ட குணத்தோடு இருக்கிற அந்த அன்பே நம்முடைய வாழ்க்கையில பிரதானமாயிருப்பதாக. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த அன்பே பிரதானமாய், அந்த அன்புல ஒரு குணம் நாம் ஒன்று கொரிந்தியர் 13 அதிகாரத்துல அன்பை குறித்து வாசிக்கும் பொழுது, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. ஹல்லேலூயா. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. நாம் அப்படிப்பட்ட சாந்தத்தை நாம் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளும்படிக்காக வேத வசனத்திலிருந்து ஒரு சில நன்மைகளை நாம் தியானிப்பது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். சாந்தமுள்ள குணத்தினாலே, சாந்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. எப்படி பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், எப்படி பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்காக ஒரு சில காரியங்களை, அப்படி பூமியை சுதந்திரித்துக் கொள்கிற காரியங்களை இல்ல, ஒரு சில காரியங்களை மாத்திரம் அவர் பூமியை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் ஒன்றிலும் குறைவுபட்டிருப்பதில்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் மேன்மையை கண்டு கொள்வார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சில காரியங்களை மாத்திரம் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக, சாந்த குணமுள்ளவர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட கடினமான பிரச்சனைகளுக்கு நடுவிலே நாம் வாழ்ந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை ஜெயித்து வருவார்கள். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் பயங்கரமாய் காணப்படுகிற இடத்துல இருந்தாலும் கூட சாந்த குணமுள்ளவர்களாய் இருப்பார்களானால் அவர்கள் ஜெயித்து வருவார்கள். கோபம் உள்ளவர்கள் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. சாந்தம் உள்ளவர்கள் ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சாந்த குணம் உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் மகா புத்திமானாய் அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. மகா புத்திமான்களாய் மாறி விடுவார்கள். சாந்த குணத்தோடு ஒருவர் இருப்பாரானால் கொஞ்ச நாட்களிலே அவன் மகா புத்திமானாய் மாறிவிடுவான். ஹல்லேலூயா. நாம் அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில வருகிற சண்டைகள், சச்சரவுகள், எப்படிப்பட்ட விரோதங்களாயிருந்தாலும் அது எல்லாம் அமர்ந்து போய்விடும். ஹல்லேலூயா. சாந்த குணம் இருக்குமானால் கோபமும் மூர்க்கமும் உள்ளவர்களால சண்டைய தீர்த்து வைக்க முடியாது. ஹல்லேலூயா. சண்டைய ஊதி பெரிதாக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் சாந்த குணம் உள்ளவர்கள் விரோதங்களை எல்லாம் அமர்த்தி சமாதானம் அடைவார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த மூன்று குறிப்புகளை மாத்திரம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக, ஜெயிக்க முடியாத பிரச்சனைகளையும் நாம் ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:32 சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கிடைக்கிற இந்த நன்மையை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 16:32 நாம் வாசிப்போமா. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். அருமையான பிள்ளைகளே, ஒரு பட்டணத்தை சண்டை போட்டு ஜெயிக்கிறத காட்டிலும் மனதை அடக்குகிறவன் உத்தமன், அல்லது உத்தமன் என்று சொல்லி சொல்றது பலவான். பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் மனசை ஒருத்த அடக்கனானா அவன்தான் பலவான், உத்தமன், அதை விட பெரியவன் என்று சொல்லி சொல்லுவது போல அங்கே முதல் பகுதியில வாசிக்கிற பலவானை பார்க்கிலும், நம்முடைய வீட்டில் பலத்து இருக்கிறாங்கல்ல அவங்கள காட்டிலும், நம்முடைய வீட்டில் நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருக்கிறவங்க பெரியவங்க பார்த்தீங்களா, பலவானா இருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் பலத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தாங்கன்னா, எங்களுடைய குடும்பத்தில் இவங்கெல்லாம் பெரிய பலவான்களாக இருந்துக்கிட்டு எங்களை அடக்கிறாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் எங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ள இவங்கெல்லாம் எங்கள் வேலை செய்கிற இடத்துல என்று சொல்லி எந்த இடத்துல பலத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறவர்களை காட்டிலும் அந்த இடத்திலே நீடிய சாந்தம் உள்ளவர்கள், உத்தமர்கள், அல்லது பெரியவர்கள், ஹல்லேலூயா, அவர்களை ஜெயிக்கக்கூடியவர்கள். பலவானை ஜெயிக்க வேண்டுமானால் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் நாம் இங்கே இருப்பது இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா.
ஆனால் அந்த விசுவாசத்திற்கு நீடிய பொறுமை வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே தான் சொல்லப்பட்டிருக்க நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே 10 சகோதரர்கள், அவர்கள் பலத்தவர்கள், யோசேப்பை விட 10 அண்ணன்மார், அவர்கள் எல்லாரும் திறமை வாய்ந்தவர்கள், இவனுக்கு முன்பாக மூத்தவர்கள், இவனுக்கு முன்பாக அவர்களாம் கிட்டத்தட்ட 10 வயதிற்கு மூத்தவர்கள் என்று சொல்லி சொல்லத்தக்கதான மக்கள். ஆதியாகமம் 37 அதிகாரத்தில் அவர்கள் எல்லாரும் ஒரு யோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் பலவான்கள், ஆனால் அவர்களை காட்டிலும் யோசேப்பினுடைய சாந்தமே வெற்றி பெறுகிறதாய் காணப்படுகிறதை நாம் இந்த வேத வசனங்களிலே கற்றுக்கொள்கிறோம். ஆதியாகமம் 37 அதிகாரத்தில் 18, 19, 20 வசனங்களிலே அந்த பலத்தவர்கள் பேசுகிற வார்த்தையை கொஞ்சம் கவனிப்போமா? ஆதியாகமம் 37:18-20 வரைக்கும் வாசிப்போம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பச்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அருமையான பிள்ளைகளே, நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல யோசேப்பு சாந்த குணமுள்ளவன் என்று சொல்லி நாம் வாசித்தோம். ஹலேலூயா. மோசே ஒரு சாந்த குணம் உள்ளவன். ஹலேலூயா. யோசேப்பு ஒரு சாந்த குணத்திற்கு ஒரு அடையாளம், அவர் ஒரு உதாரணமாய் காணப்படுகிறார். இயேசுவை போல மோசேயும் யோசேப்பும் வேதத்தில் நாம் சாந்த குணத்திற்கு உதாரணங்களாய் நாம் வாசிக்க முடியும். ஹலேலூயா. அப்படிப்பட்ட அந்த யோசேப்பு அவனுக்கு அவனை சதி மோசம் பண்ணி அவனை கொலை செய்யலாம் என்று சொல்லி சகோதரர் எல்லாம் சொல்லிக்கொண்டு அவன் கண்ட, அவனுக்கு தேவன் சொன்ன அந்த காரியம் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி ஒரு சவாலோடு கூட இன்றைக்கு பேசுகிற 10 அண்ணன்மார். ஹலேலூயா. 10 அண்ணன்மார். ஹலேலூயா. இவர்களுக்கு மத்தியிலே நாம் ஜெயிக்க வேண்டுமானால், இப்படிப்பட்ட இடத்துல வாழ்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களானால், அருமையான பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த 10 அண்ணன்மாரி மாதிரி இருக்கிறீங்களா? இந்த யோசேப்பை போல இருக்கிறீங்களா? ஹலேலூயா. உங்கள் கையில் பலம் இருக்கிறது என்பதினாலே, ஹலேலூயா, இந்த சாந்த குணமுள்ளவர்களை நசுக்கி விடலாம் என்று சொல்லி நீங்கள் பார்க்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற இடத்திலே, உங்களுக்கு விரோதமாய் பலத்து போயிருக்கிறவர்கள் மத்தியிலே, ஹலேலூயா, நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஹலேலூயா. இங்கே சாந்த குணமுள்ள யோசேப்புக்கு நடந்ததை நாம் யோசேப்புக்கு நடக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42 அதிகாரத்தில் நாம் அங்கே ஒரு நாட்கள் கடந்தது. ஹலேலூயா. கிட்டத்தட்ட 13 வருடங்கள் தாண்டிவிட்டது. 15 வருடங்களாகிவிட்டது. 15 வருடங்களுக்கு பின்பாக, ஹலேலூயா, அங்கே நடந்த காரியத்தை ஆதியாகமம் 42 அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 42 அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல் கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். ஆம், இங்கே கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பின்பாக அந்த சகோதரர்கள் அவர்கள் சொப்பனம் எங்கே நிறைவேறும் என்று சொல்லி சொன்னார்களோ அந்த சொப்பனம் இன்றைக்கு நிறைவேறி நிற்கிறதை அங்கே யோசேப்பு எகிப்து தேசத்திலே அவன் அதிகாரியாயிருந்த நாட்களிலே பார்க்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, அதற்கு இடையில் அந்த 13 வருடங்களாய் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்த எல்லா விதமான சதி மோசனங்களினாலே பாடுபட்ட பாடுகள் அநேகம் உண்டு. ஆனால் நீடிய சாந்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹலேலூயா. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், நீங்கள் அப்படிப்பட்ட நாட்களிலே
அப்படி அந்த அண்ணன்மார்கள் எல்லாம் கோபப்படுகிறவர்களாக காணப்பட்ட அந்த நாளிலே யோசேப்பும் அவர்களுக்கு நிகராக்கு நிகராக நின்று அவன் கோபப்படுகிறவனாய் அவன் காணப்பட்டிருப்பானால் அவன் இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை நிச்சயமாய் பெற்றிருக்க முடியாது. அவன் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நம்பி ஹலலுயா அவன் அத்தனை வருடங்களாய் நீடிய சாந்தமுள்ளவனாய் அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் வாசித்த வசனத்துல நீதிமொழிகள் 16:32 வாசித்தது போல பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். ஹலலுயா பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் ஜெயிப்பதற்கு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு நீங்களுக்கு வேண்டிய ஒரு குணம் நிச்சயமாய் விசுவாசத்தோடு கூட உள்ள சாந்த குணம். ஹல்லேலூயா, சாந்த குணம் நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள். ஹல்லேலூயா, கோபப்பட்டு ஜெயிக்க முடியாது என்பது உங்களுக்கு நன்றாய் தெரியும் அல்லவா. ஹல்லேலூயா, கோபப்பட்டு எரிச்சல் உள்ளவர்களாய் காணப்பட்டு ஜெயிக்க முடியாது, வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது, உங்கள் வாழ்க்கை நாசமாகும்படிக்காக போய்விடுமே. எனவே நாம் இந்த நாளிலே சாந்த குணத்தை நாம் கற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா, உங்க வீட்டில் மற்றவங்க உங்களை இதே போல வெறுத்து விரோதித்து இருக்கிற நேரத்தில் உங்களுடைய குணம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய குணம் எப்படி இருக்கிறது? நீங்கள் ஜெயிக்கணுமா? உங்க வாழ்க்கையில சமாதானமும் மன மகிழ்ச்சியும் வேணுமா? ஹல்லேலூயா, மன மகிழ்ச்சி வேணுமா? ஹல்லேலூயா, பெரிய மன மகிழ்ச்சி உண்டாக வேண்டுமா? சமாதானம் வேண்டுமா? சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்து பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, கலாத்தியருக்கிறது நிருபம் 6:1 நாம் அந்த சாந்த குணத்தோடு கூட நாம் ஜெயிக்க வேண்டிய இன்னொரு பகுதியையும் அங்கே பவுல அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 6:1 வாசிப்போமா? சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாத படிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அருமையான பிள்ளைகளே, நாம் நம்முடைய வீட்டுல இப்படிப்பட்ட கோபக்காரர்களாக யாராவது இருப்பார்களானால், குற்றமுள்ளவர்களாக இருப்பார்களானால், குற்றம் செய்கிறார்கள், எரிச்சல் உள்ளவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லி இருப்பார்களானால், ஹல்லேலூயா, இங்கே நாம் அவர்களை சீர் பொருந்த பண்ணும்படிக்காக, அவர்கள் செம்மையானவர்களாய் மாறும்படிக்காக நாம் செய்ய வேண்டிய காரியத்தை பார்க்கிறோம். ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆவிக்குரியவர்களாய் நீங்கள், அருமையான பிள்ளையே, நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுல உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுகிறவர்களோடு கூட சண்டை போட்டு கொண்டிருப்பீர்களோ, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட காரியத்தை இன்றைக்கு விட்டு விடுவோமாக. ஹல்லேலூயா, சாந்த குணத்தை பெற்றுக் கொள்வோம். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா, வீட்டுல சண்டை சச்சரவு, சமாதானம் இல்லாம, மகிழ்ச்சி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, ஜெபிக்க கூட முடியாம, ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போய் மாட்டிக்கொண்டு இருப்பதற்கு உங்களுடைய எரிச்சலும் உங்களுடைய கோபமும் அல்லவா காரணம். ஹல்லேலூயா, ஆண்டவர் இடத்துல இந்த நாளில ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாங்கப்பா, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் என்று சொல்லி இங்கே கலாத்தியருக்கிறது நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு உங்கள் வீட்டில் அப்படி யாராவது இருப்பார்களானால் அவர்களை நீங்கள் சீர்பொருந்த பண்ணுங்கள். ஹல்லேலூயா, சீர்பொருந்த பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஜெயம் பெறணுமா? சாந்த குணம் உள்ளவர்களா இருந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வாராக. நாம் இரண்டாவதாக, சாந்த குணம் உள்ளவர்கள் மகா புத்திமான்களாயிருப்பார்கள். அருமையான பிள்ளைகளை, கொஞ்சமான புத்தி இல்லைங்க, சாந்த குணம் உள்ளவங்க தான் மகா புத்திமானா இருப்பாங்க. நாம் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் பாருங்கள், நீதிமொழிகள் 14:29 நாம் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 14:29, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தீனத்தை விளங்க பண்ணுகிறான். அருமையான பிள்ளைகளே, இந்த வசனத்துல எல்லாரும் நீங்க பார்த்து வாசிக்கிறீங்களா? உங்களையே நீங்க வச்சுக்கிட்டு நம்ம எந்த குரூப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து புரிந்து கொண்டு நம்ம அதை வாசிப்போமா? நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், இன்னொரு கூட்டம் முற்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான். உங்களுக்குள்ளாக எதுக்கெடுத்தாலும் டவார்னு கோபம் வருது, முற்கோபியா இருக்கிறீங்களா? நீங்க புத்தி இனர்களை போல இருக்கிறீங்க. அருமையான பிள்ளைகளே,
ஆனா நீடிய சாந்தம் உள்ளவன், அவன் மகா புத்திமான். ஹல்லேலூயா, நல்லா புரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் பெற்று புத்திமானா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளை, எனக்கு விரோதமா இருக்கிறவர்கள், எனக்கு வருகிற கஷ்டங்களில் எல்லாம் நான் ஜெயம் பெற்று வர வேண்டும், எனக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அப்படி நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது இரண்டாவதாக பார்க்கிறோம், நாம் புத்திமானாய் இருக்க வேண்டுமானால் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கொஞ்ச நேரத்துக்கு இல்ல, ஹல்லேலூயா, நீடிய சாந்தம். நாம் பார்க்கிறோம் யோசேப்பனுடைய சாந்தம் 13 வருடம். ஹல்லேலூயா, 13 வருடம் சாந்தம் உள்ளவனாய் அவன் இந்த காணப்பட்டான். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அந்த 13 வருடம் அவன் சாந்தமுள்ளவனா இருந்தான் என்று சொல்லி சொல்லுவது, அவன் வந்து அந்த 13 வருஷம் முறுமுறுப்பே இல்லை. பாருங்களேன், அவன் வந்து தேவனை நீ எப்படிலாம் பண்ணிட்டாரு, ஆண்டவருக்கு நான் நல்லவனா இருந்தேன், ஆண்டவர் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஒரு முறுமுறுப்பு அவன் வாழ்க்கையில கிடையவே கிடையாதுங்க. ஹல்லேலூயா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு முறுமுறுப்பு கிடையாது. ஹல்லேலூயா, அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது அவனுக்கு பிரச்சனை அதிகமானது, அவனுக்கு சிறைச்சாலையின் அனுபவம் கிடைத்தது. ஹல்லேலூயா, அப்படி இருந்தாலும் கூட அவன் தேவனை விட்டு விலகவில்லை, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட சாந்தமுள்ளவன் அவன். ஹல்லேலூயா, அந்த காரியம் அவன் வந்து கோபப்பட்டதா எழுதவே இல்லை, அதனாலதான் அவன் சாந்தமுள்ளவன். அவன் முறுமுறுப்படைந்தான் என்று சொல்லி நான் பார்க்கவே இல்லை, அதனால அவன் சாந்தம் உள்ளவன். ஹல்லேலூயா, சாந்தம் உள்ளவர்களை குறித்து ஒரே காரியம் தான் சொல்லலாம், அவங்க அமைதியா இருப்பாங்க, வேற ஒன்னும் செய்ய முடியாதே, செய்யலையே. ஹல்லேலூயா, நாம் அப்படிப்பட்ட மகாசம் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் இருப்போமானால் நாம் மகா புத்திமான்களாய் இருப்போம். ஹல்லேலூயா, கோபப்படுகிறவர்களாய், அது முற்கோபம் உள்ளவர்களாய் இருப்போமானால் நாம் புத்தியீனமாய் செய்வோம். அருமையான பிள்ளைகளே, சங்கீதம் 119வது சங்கீதம் 71வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 119:71 வசனத்தை நாம் வாசிப்போமா? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அருமையான பிள்ளைகளே, நாம் உபத்திரவப்படும் பொழுது படுவது நல்லது அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்றான். நிறைய நேரத்துல நினைப்போம் உபத்திரவப்படுவது நமக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா, வேதத்துல வாசிக்கிற யோசேப்பு அவன் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது கர்த்தருடைய வசனங்கள் அவனை புடமிட்டது, அவன் நல்லவனாய் புத்திமானாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா, அவன் புத்திமானாய் மாறுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவனுடைய சாந்த குணம். ஹல்லேலூயா, கஷ்டப்படும் பொழுது கூட கர்த்தரையே நோக்கி பார்த்து வாழ்கிறவர்கள் அவர்கள் புத்திமானாய் மாறுவார்கள். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். அதே அதிகாரத்துல 100வது வசனத்துல நான் வாசிக்கிறோம், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொள்ளுகிறபடியினால் முதியோர்களை பார்க்கிலும் நான் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் மாறுவதற்கு சாந்த குணம் ரொம்ப அவசியம். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா, உபத்திரவங்களுக்கு மத்தியிலே பொறுமையோடு சாந்தத்தோடு இயேசு கிறிஸ்து எப்படி, ஹல்லேலூயா, எருசலேமுக்குள்ளாக போவதற்காக அவர் சாந்தமுள்ளவராய் ராஜாவாக இருந்தாலும் சாந்த குணமுள்ளவராய் அங்கே எருசலேமுக்கு போய், ஹல்லேலூயா, எல்லா பிரச்சனைகளுக்குள்ளோடி போய் சிலுவை வரைக்கும் போய் அவர் ஜெயமோடு வந்தது போல, ஹல்லேலூயா, நாமும் இந்த நாளிலே மகா ஞானமுள்ளவர்களாய் மாறுவதற்கு நாம் உபத்திரவங்கள் வழியாய் போகிற இந்த நாளிலே, ஹல்லேலூயா, நாம் தேவ வசனங்களை கை கொள்வோமாக. அப்பொழுது முதியோர்களை காட்டிலும் ஞானமுள்ளவர்களாய் நாம் மாறுவோம். ஹல்லேலூயா, நாம் ஞானமுள்ளவர்களாய் மாறுவோம். ஆதியாகமம் 39:1 வசனத்தில் 1-2 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே யோசேப்பு இப்படி சாந்தமுள்ளவனாய் இருந்தபடியினாலே அவன் எவ்வளவு தூரம் அறிவுள்ளவனாய் மாறிவிட்டான் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39:1-2 வசனங்களை வாசிப்போமா? யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் எனும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அருமையான பிள்ளைகளே, அங்கே பார்க்கிறோம் பாருங்கள், யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான், ஆனால்
அங்கே இருக்கும் பொழுது கூட கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஏனென்றால் யோசேப்பு கர்த்தரை பார்த்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். கர்த்தாவே நீர் என்னோடு இருக்கும் என்று சொல்லி அவன் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். எனவே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் புத்திமானாய் மாறினான். முதல்ல போத்திபார் என்கிறவனுடைய வீட்டில் இருக்கும் பொழுதே அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்த உள்ளவன் ஆனான். ஹல்லேலூயா. அவன் ஏற்கனவே இருந்தான் இல்லை, அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். இப்பொழுதுதான் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறபடினாலே இந்த உபத்திரவப்படுகிற நேரத்தில் அவன் புத்தி தெளிந்தவனாக, தெளிவடைந்தவனாக, எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுள்ளவனாக, புத்திமானாக, காரிய சித்தி உள்ளவனாக அவன் மாறினான். ஹல்லேலூயா என்று சொல்லி நான் பார்க்கிற இது எவ்வளவு தூரம் வளர்ந்து வந்தது என்று சொல்லி நான் பார்ப்போமானால், ஒரு நாள் பார்வோனுக்கு முன்பாக அவன் நிற்கும் பொழுது, ஹல்லேலூயா, தேவனுடைய ஆவியை பெற்ற இவனை போல ஞானம் உள்ளவன் வேறு ஒருவன் உண்டோ என்று சொல்லி பார்வோன் சொல்லத்தக்கதாக அவன் வாழ்க்கை மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உபத்திரவத்திற்கு மத்தியிலே இருப்பீர்களானால் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்து வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சொன்னது போல இன்றைக்கு வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்வோம். நாம் மகா புத்திமான்களாய் விளங்குவோம். கொஞ்ச நாட்கள் தான் அருமையான பிள்ளைகளே. தேவன் சாந்த குணமுள்ளவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னது போல, ஹல்லேலூயா, நிச்சயமாய் தேவன் நம்மை புத்திமானாய் காரிய சித்தி உள்ளவர்களாய் அன்றைக்கு மாற்றினாரே. இதற்கு முன்பாக புத்தியீனமாய் நான் ஒருவேளை இருந்திருக்கலாம், முற்கோபியாய் இருந்திருக்கலாம், புத்தியீனமாய் வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு சாந்த குணமுள்ளவனாய் இருக்கிறபடினாலே புத்திமானாய், அது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, மகா புத்திமானாய் மாறும்படிக்கு கர்த்தர் நம்மை உருவாக்குகிற தேவனாயிருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்வோமாக. நாம் மூன்றாவதாக நாம் விரோதங்களை அமர்த்தி போடலாம். நம்முடைய வீட்டுக்குள்ளாக எத்தனை சண்டைகள், எத்தனை சச்சரவுகள், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் எவ்வளவு பிரச்சனைகள். ஹல்லேலூயா. இதையெல்லாம் நாம் அமர்த்தி போட்டு விடலாம். அது எல்லாம் ஒன்றுமில்லாமல் மாற்றிவிடலாம். அருமையான பிள்ளைகளை, சாந்த குணம் உள்ளவராக இருங்க, அதே போல நடந்துவிடும். ஹல்லேலூயா. உங்களை விரோதிக்கிற சகோதர சகோதரிகள், ஹல்லேலூயா, எல்லாரும் சமாதானம் உண்டாகும்படிக்கு கர்த்தர் உண்டாக்கி தருவார். ஹல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15:18 வசனத்தை நான் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 15:18. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். அருமையான பிள்ளைகளை, இங்க பாருங்க, அந்த வசனத்தை எல்லாம் மிகவும் எளிதாய் புரிந்து கொள்ளலாம். கோபப்பட்டு நம்முடைய வீட்டில் நீங்க பேசுனீங்கன்னா சண்டையை எழுப்புகிறீங்க. உங்க வீட்டில் சண்டையை நீங்க அமர்த்துற ஆட்களா இருக்க போறீங்களா, சண்டையை எழுப்புறவங்களா இருக்க போறீங்களா? கோபப்பட்டு நீங்க பேசுறீங்க, எனக்கு வந்து பயங்கர, நான் நியாயமா கேட்பேன் என்று சொல்லி கோபப்பட்டுக்கிட்டு தட்டுப்பட்டுன்னு சொல்லிட்டு திருப்பி கேட்கிறவங்களா இருந்தீங்கன்னா சண்டையை நீங்கள் எழுப்புவீங்கங்க. ஹல்லேலூயா. வேத வசனத்தை கற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வீட்டுக்குள்ளே சண்டை எழுப்பிக்கிட்டே இருக்கு? அதுக்கு காரணம் கோபக்காரங்களாக இருக்கோம், சண்டையை எழுப்புறோம் நம்ம. ஹல்லேலூயா. ஆனால் இதே காரியம் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் அவர்கள் சண்டையை அமர்த்துகிறான். ஹல்லேலூயா. சண்டையை அமர்த்துகிறான், நீடிய சாந்தம் உள்ளவன். நாம் பார்த்ததெல்லாம் நீடிய சாந்தத்தை குறித்து. ஒரு நாள் சாந்தமாக இருந்து பார்த்தேன், அது பிரச்சனை தீரலை. அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா, பிரச்சனை மலை போல இருக்கிற பிரச்சனை கரைஞ்சி போகிறதுக்கு அந்த மலை கரையணும்ல. ஹல்லேலூயா. நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் அவ்வளவு பெரிய பாவங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவ்வளவு பாவங்களும் கரைந்து போய் ஹல்லேலூயா வீட்டில் சமாதானம் உண்டாகும்படிக்காக நாம் இன்றைக்கு நீடிய சாந்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஒரு வருடத்துக்குள்ள, ரெண்டு வருடத்துக்குள்ள, ஹல்லேலூயா, இது வாழ்நாள் முழுவதற்கும் உரிய ஒரு நீடிய சாந்தம். ஹல்லேலூயா. நிச்சயமாய் வெற்றி உள்ள ஒரு வழி. ஹல்லேலூயா. நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். ரோமர் கிருதர் நிருபம் 12:18 வசனங்களிலே அங்கே வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் இந்த வசனங்களை நிச்சயமாய் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரோமர் 12 தயவு செய்து இதை மனதில் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இது நம்முடைய குடும்பத்திற்கு, சமாதானத்திற்கு, மனமகிழ்ச்சிக்கு அது காரணமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ரோமர் 12:18 வசனங்களை நாம் வாசிப்போம். கூடுமானால்
உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அருமையான பிள்ளைகளே, அருமையான பிள்ளைகளே, நன்றாய் புரிந்து கொள்வோம். இந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை எல்லாரும் அந்த 18வது வசனத்தை முதல்ல வாசித்து பார்க்கலாமா? கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். இந்த வசனத்தில் நம்ம நமக்கு ஏற்றது மாதிரி அர்த்தத்தை எடுக்கக்கூடாது, அதில் எழுதியிருக்கிற அர்த்தத்தை அப்படியே எடுக்கணும். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். அருமையான பிள்ளைகளே, எதையாவது ஒன்று விட்டு கொடுத்தா சமாதானமாயிருக்கலாம் அப்படின்னா விட்டு கொடுக்கணும். அதில்லையா, கூடுமானால், கூடுமானால் ஒன்றை விட்டு கொடுத்து அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டா சமாதானமாயிருக்கலாம் அப்படின்னா மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. நீங்க எதையாவது ஒண்ணு செஞ்சிட்டா சமாதானமாயிரலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா அதை செய்யாம இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. அததான் இந்த வசனம் சொல்லுது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எதெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளத்தையும் செய்து நீங்கள் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு சாந்த குணம் இருக்குதா? சாந்தமாக இருந்தால் இதை நம்ம நிச்சயமாக செய்வோம். அருமையான பிள்ளைகளே, இதை நிச்சயமாக செய்வோம். 19வது வசனத்தில் வாசிக்கிற பாருங்கள், பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, பழிவாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? பழிவாங்குதல் அவருக்குரியது. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளை, எத்தனை பேர் நீங்கள் செஞ்சதுக்காக நான் திரும்ப செய்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நீங்கள் பழி வாங்கலாம் என்று சொல்லி கணக்கு போடுகிறீர்கள்? ஹல்லேலூயா. கணக்கு போடாதீங்க. அப்படி பழி வாங்குறனும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சொட்டு கூட இல்லாமல், ஹல்லேலூயா, ஆண்டவரே எனக்கு தீமை செய்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லிட்டு மனதார வாயை திறந்து இப்போ சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், எனக்கு தீமை செய்தவங்க எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படணும் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்கள். அவங்க கெட்டு போகணும்னு சொல்லி பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சாபம் பேசுறது இல்லை. அருமையான பிள்ளைகளே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லுங்கள். எனக்கு இவங்கெல்லாம் தீமை செஞ்சாங்க, ஆனால் அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. அவங்க தீமை செஞ்சது எனக்கு ரொம்ப கஷ்டம், என் வாழ்க்கையை ரொம்ப வேதனையாக்கிடுச்சு, ஆனாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. அங்கே சொல்லியிருக்கிறார், அப்படி செய்வீர்களானால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அவர்கள் மனம் திரும்பினா நல்லது, மனம் திரும்பலனா தேவன் அவர் பழி வாங்குவார். ஹல்லேலூயா. பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். நாம் சண்டையை எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. இந்த நாளிலே சண்டையை அமர்த்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் சண்டையை எப்படி அமர்த்தி போட்டான் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசிப்போம், யோசேப்பு எப்படிப்பட்டவன் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காக. ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில், ஆதியாகமம் கடைசி அதிகாரம், கடைசி பகுதியில் யோசேப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிற 50வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை நாம் வாசிப்போமா. தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பின் இடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடி முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். அருமையான பிள்ளைகளே, யோசேப்பினுடைய 10 அண்ணன்மாரும் அவனை விற்று போட்டார்கள். அவன் 13 வருடங்களாக பாடுகள் பட்டு கர்த்தர் அவனை உயர்த்தினார். இன்றைக்கும் கிட்டத்தட்ட அதற்கு பின்பாகவும் கூட ஒரு 10, 15 வருடங்களுக்கு மேலாக அவன் தன்னுடைய அண்ணன்மாருக்கு போஜனம் கொடுத்து அவர்களுக்கு வாழ்வதற்கு வழி உண்டாக்கி அவர்கள் எல்லாரும் செழிப்பாய் நிம்மதியாய் வாழும்படிக்கான எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்தான்.
அதற்கு பின்பாக அவருடைய தகப்பனாராகிய யாக்கோபு அவர் மரித்தார். ஹல்லேலூயா. மரித்தவுடன் இப்பொழுது யோசேப்பு நம்மை நிச்சயமாய் பழி வாங்குவான் என்று சொல்லி அவன் நினைத்தார்கள். ஹல்லேலூயா. அதனால அவங்க ஒரு கதையை கூட உண்டாக்குறாங்க. கதை என்ன கதை அப்படின்னா, அப்பா சொன்னாரு நான் எங்களெல்லாம் நீங்க மன்னிச்சிடணும்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் கூட இந்த யோசேப்பு எங்கள் அண்ணன்லாம் சேர்ந்து எனக்கு இப்படி துரோகம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட தன்னுடைய தகப்பனார்கிட்ட சொன்னார்னு கூட பைபிளில் எழுதலைங்க. என் அண்ணம்மாரெலாம் இப்படிலாம் நீங்கள் எனக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு நாள் கேட்டதா பைபிளில் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா அவன் கேட்கல. அருமையான பிள்ளைகளே, நான் மற்றவர்களை விரோதமாய் நினைத்து கொண்டு நீ அன்னைக்கு அப்படி செஞ்சல அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க சண்டையை அமர்த்துகிறவர்கள் அல்ல, ஹல்லேலூயா. சண்டையை எழுப்புகிறவர்கள், ஹல்லேலூயா. யோசேப்பிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோமாக. அவன் தன்னுடைய சகோதரர்களை எவ்வளவாய் அவர்கள் செய்த எல்லா பொல்லாப்பையும் ஒன்றையும் அவன் கணக்கு வைத்து மீண்டும் ஒரு முறை கூட திருப்பி சொல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. திருப்பி கூட சொல்லல. ஹல்லேலூயா. தன்னுடைய தகப்பனுக்கு நாம் வேதத்துல வாசித்தோம்னா அவங்க அப்பாவுக்கு இவங்க 10 அண்ணன்மாரும் சேர்ந்துதான் இவனை விற்று போட்டாங்கிறது கூட அவனுக்கு தகப்பனுக்கு தெரியுமாங்கிறது கூட வேதத்துல எழுதப்படல. ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியுமா தகப்பனுக்கு அப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லி தெரியுமான்னு கூட தெரியாது. ஹல்லேலூயா. அவனுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் இன்றைக்கு யோசேப்பு எகிப்திலே அதிபதியா இருக்கிறான். எப்படி அதிபதியானா அதை பற்றி தகப்பனுக்கு சொல்லப்பட்டதாக நாம் வேதத்திலே வாசிக்க கூட முடியாது. ஹல்லேலூயா. அவ்வளவு தூரத்திற்கு அவன் மறந்து போகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லி அவன் பார்க்கிற அந்த 17வது வசனத்துல கடைசி பகுதியில அவங்க எல்லாம் வந்து எங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறத கேட்டுட்டு அவன் அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். அழுதான். என்னத்த அழுதா? ஏன் அழுதா அப்படின்னா, எதுக்கு அழனும் இதுல? அவன் வந்து சரி சரி நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நான் உங்களை வேலை அதை பற்றி நான் கணக்கே வைக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கல. ஹல்லேலூயா. அப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கல, அவன் அழுதான் என்று சொல்லி மாத்திரம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நீங்க தீமை செய்ய நினைப்பீர்கள், கர்த்தரோ எல்லாவற்றையும் நன்மையாய் மாற பண்ணினார். இன்றைக்கு அவ்வளவு சகோதரர்களோ அவனோடு சிநேகமாய் இருக்கத்தக்கதாக மாறிவிட்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் மாறிவிட்டது? அருமையான பிள்ளைகளை, நம்முடைய வீட்டில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் இப்படி சமாதானமாய் மாறாதா? ஹல்லேலூயா. நாம் வாசித்தோம் அல்லவா, ஹல்லேலூயா, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து அவர்கள் சமாதானமும் மன மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்று சொல்லி நாம் வாசித்தோமே. ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வீட்டிலும் சமாதானம் உண்டாகும்படிக்காக, சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீரும்படிக்காக நாம் சாந்த குணத்தை எடுத்துக்கொள்வோமாக. இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல கெஞ்சி கேட்பாண்டவரை, எனக்கு சாந்த குணத்தை தாங்க. நாம் எல்லாரும் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை அப்பா எங்களுக்கு சாந்த குணத்தை தாங்க. இந்த நாட்களிலே அநேக பொருளாதார காரியங்களிலே குறைச்சல் வைக்கலாம். உலகம் முழுவதும் ஹல்லேலூயா கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறத நாட்களிலே பொருளாதார காரியங்களிலே நமக்கு குறைச்சல் இருக்கலாம். ஹல்லேலூயா. சகோதரர்களுக்கிடையே அநேக காரியங்கள், சகோதரிக்கும் சகோதரர்களிடையே பொருளாதார நெருக்கடி இருக்கிறபடினாலே பிரச்சனைகள் உண்டாகலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த நாட்களிலே நமக்கு சாந்த குணம் வேண்டும். நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அருமையான பிள்ளைகளே, இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அப்பா எனக்கு சாந்த குணத்தை தாங்க. அது தேவனுடைய குணம். ஹல்லேலூயா. அவருடைய குணத்தையே தாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. கற்றுக்கொள்வோமா? ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்த்து சாந்த குணத்தை கற்றுத்தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலே பொறுமையாக, ஹல்லேலூயா, அதை கணக்கு வைக்காதபடிக்கு, நமக்கு துரோகம் செய்தவர்களை கணக்கு வைக்காதபடிக்கு, ஹல்லேலூயா, பொறுமையாய் சமாதான சாந்த குணமுள்ளவர்களாய் நாம் நடப்போமாக. ஹல்லேலூயா. இயேசுவும் மோசேயும் யோசேப்பும் நமக்கு உதாரணங்களாய் இருக்கிறார்கள்.
இன்றைக்கு நாம் யோசேப்பை வைத்து ஒரு மூன்று குறிப்புகளை கற்றுக்கொண்டோம். நீதிமொழிகளிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க நீடிய சாந்தம் உள்ளவர்களுக்கு கிடைக்கிற பலன்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நாம் ஜெயிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நாம் ஜெயம் கொள்ளலாம். ஹல்லேலூயா. நாம் மகா புத்தியமானாய் மாறிவிடலாம். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் எல்லாவற்றையும் அமர்த்தி போடலாம். அருமையான பிள்ளைகளை, இந்த நாளில் ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டவரத்தில் கேட்போமா, ஆண்டவரை எனக்கு சாந்த குணத்தை தாங்கப்பா. வாயை திறந்து சொல்லுங்க எல்லாரும், சாந்த குணத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா. என்னுடைய முற்கோபங்கள் நீங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நான் மற்றவர்களை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிற என்னுடைய எண்ணங்கள் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோ, நான் என்னுடைய கோபத்தை பலனாக நினைக்காதபடிக்கு, பட்டணத்தை ஜெயிப்பது எனக்கு பெரிய காரியமாக இல்லாதபடிக்கு, நான் என்னுடைய மனதை ஜெயிக்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அவன் உத்தமன். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்ர எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, ஹல்லேலூயா, இந்த நாளில் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர். நீர் கர்த்தாவே, எங்களை இந்த பொல்லாத நாட்களிலே நீர் பாதுகாத்து வருகிறீர். ஆண்டவரே, எங்கள் மேல் ஆண்டவரே நீர் நீடிய சாந்தமுள்ளவராய் பொறுமை உள்ளவராய் இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தி வருகிறீர். அப்பா, உம்முடைய குணமாகி அந்த சாந்த குணத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ளும்படிக்காக, நாங்களும் அந்த பாக்கியத்தை அடையும்படிக்காக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறவங்க வீட்டில் ஆண்டவரே சண்டைகள் பெருகுகிறது, சமாதானம் இல்லாமல் போகிறது, மனமகிழ்ச்சி இல்லாமல் போகிறது. ஆனால் இந்த சாந்த குணத்தினாலே சமாதானமும் ஆண்டவரே அப்பா மனமகிழ்ச்சியும் உண்டாகும். மகா சமாதானமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறாரே அப்பா. ஹல்லேலூயா. அதே போல நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காய், வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிக்கும்படிக்காய், ஜபத்தோடு ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே சாந்த குண சாந்தமுள்ள இருதயத்தோடு ஜபத்திலே தரித்திருந்த ஆண்டவரே எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படிக்காய் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிற நாங்கள் மகா புத்திமானாய் நடக்கும்படிக்கு ஆண்டவரே எங்களுடைய உபத்திரவங்களுக்கு மத்தியிலே உம்முடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும்படிக்காய் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா எங்களுடைய சண்டை சச்சரவுகளுக்கு பதிலுக்கு பதில் செய்யாதபடிக்கு கர்த்தர் பதில் செய்வார் என்று சொல்லி விசுவாசித்து அதையெல்லாம் விட்டுவிடும்படிக்கு சமாதானத்தை அடையும்படிக்கு உதவி செய்யுங்க. அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர், இந்த பொல்லாத நாட்களிலே எல்லாரையும் ஆண்டவரே உடைய சட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அநியோனி ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமீன், ஆமீன். லேலுயா, லேலுயா, லேலுயா.